வணக்கம் குழந்தைகளே, இப்ப நம்ம பார்க்க போவது 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தின் உள்ள இயல் 5இன் உள்ள பாடம் 4ஐ பற்றி பார்ப்போம். பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் புதுசா போற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். இன்றே குரல் ஒருமையுள் ஆமை போல் ஐந்து அடக்கல் ஆற்றின் எளிமையும் ஏமாப்பு உடைத்தே. விளக்கம்: ஒரு பிறப்பில் ஆமை போல் ஒருவன் ஐம்பொறிகளையும் அடக்க வல்லவனானால் அவ்வல்லமே அவனுக்கு ஏழு பிறப்பிலும் பாதுகாப்பாய் அமையும். வாங்க படத்துக்குள்ள போவோம். பாடத்தின் தலைப்பு பள்ளி மறுதிறப்பு. இந்த பாடத்துல என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாடத்தை பாக்குறதுக்கு முன்னாடி நுழைமுனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாடத்தை பார்ப்போம். நுழையும் முன் ஒவ்வொரு மனிதனுக்கும் சில கடமைகள் உண்டு. அது எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு கடமை இருக்கு. அவை மனிதனின் ஒவ்வொரு பருவத்திற்கேற்ப மாறுபடும். இளமை பருவம் கல்விக்கு உரியது. எனவேதான் இளமையில் கல் என்று ஔவையார் கூறினார். இளமையில் கற்கும் கல்வி ஒருவனை சான்றோனாக உருவாக்கும். எந்த காரணத்திற்காகவும் கல்வி கற்பதை தவிர்க்க கூடாது என்பதை உணர்த்தும் கதை ஒன்றை படிப்போம். அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கடமை இருக்கு. இப்ப இளமை பருவம் எடுத்துக்கிட்டா அந்த இளமை பருவத்துக்கு உரிய கடமை என்னன்னா நல்லா படிக்கணும், அறிவை வளர்த்துக்கணும். இதுதான் இளமை பருவத்துக்குள்ள ஏற்றதுன்னு சொல்ல வராங்க. அதனாலதான் ஔவையார் என்ன பண்ணிருக்காங்க, இளமையில் கல்ன்னு சொல்லி ஒரு வரி சொல்லியிருப்பாங்க. அதனால நீங்க இந்த வயசுல சின்ன வயசுல இருந்து எல்லாரும் படிக்கணும், படிப்பை யாரும் கைவிட்டுற கூடாது, படிச்சாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். இதுக்கு படிப்புக்கு சம்பந்தமா ஒரு கதை சொல்றாங்க. அது என்ன கதைன்னு சொல்லி நம்ம பாடத்துக்குள்ள போய் பார்ப்போம். பள்ளி மறு திறப்புக்கு 2 நாட்கள் இருந்தன. மதிவாணனுக்கு கோடை விடுமுறை 1.5 மாதமும் ஓடிவிட்டது. அதாவது பள்ளி திறக்கப்போது, அதாவது நீங்களும் ஒவ்வொரு பள்ளியிலையும் இருக்குள்ள, அதாவது கோடை விடுமுறை, அதாவது முலாண்டு லீவ் முடிஞ்சு தொற ஸ்கூல் மறுவா திறப்புவாங்களே, அதை தான் இதை சொல்ல வராங்க மறு திறப்புன்னு. இதில் மதிவாணனுங்கிற ஒரு சிறுவன் இருக்கான், அவனுக்கும் லீவ் விட்டு 1.5 மாதம் ஓடி போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. பேருந்து நிறுத்தம் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. ஒரு பேருந்து ஒரு கூட்டத்தில் ரொம்ப நிறைஞ்சிருக்கு, அந்த பேருந்து ஃபுல்லாக ஆள் தொங்கிக்கிட்டு வராங்களாம். என்ன சிந்தனையடா மதி, மதிவாணனின் தோலை தொட்டபடி கேட்டான் கவின். கவின்கிற ஒரு சிறுவன் என்னடா யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி மதிவாணனோட தோலை தொடுறான். சிறுவர்களால் நிரம்பி வழிந்தது பேருந்து நிறுத்தம். அவன் என்ன சொல்றான், சிறுவர்கள் எல்லாரும் இந்த பேருந்து நிறுத்த, அதாவது பேருந்துல நிறைஞ்சு வழிஞ்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்றான். 2 நாளிலே பள்ளி திறக்க போகுது என்றான் மதிவாணன். மதிவாணன் சொல்றான், இன்னும் 2 நாள் தான் இருக்கு பள்ளி திறக்க போகுதுன்னு சொல்லி பேசுறான். பள்ளிக்கு போகணுங்கிற கவலையா கவின் கேட்குறான். என்ன பள்ளிக்கு போகிறோங்கிற கவலையில் பேசுறியான்னு சொல்லி கேட்குறான். இப்போ நீங்களும் என்ன பண்ணுவீங்க, நல்லா லீவை என்ஜாய் பண்ணுவீங்க, என்ஜாய் பண்ணிட்டு ஸ்கூல் மறுபடியும் திறக்கும் போது என்ன பண்ணுவீங்க, ஐயோ ஸ்கூல் திறக்க போதேன்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுவீங்க. அதே மாதிரி தான் அவன் என்ன கேட்குறான், பள்ளி திறக்க போறேன்னு சொல்லி கவலைப்படுறியான்னு சொல்லி கவின் வந்து மதிவாணன்ட்ட கேட்குறான். கவலை இல்லைடா, முடிவு பண்ணணும். மதிவாணன் சொல்கிறான், கவலைனா இல்லை ஒரு முடிவு பண்ணணும்னு சொல்கிறான். என்ன முடிவு, பள்ளிக்கு போகிறதா இல்லை பின்னலாடை நிறுவனத்திற்கு போகிறதான்னு. அவன் என்ன சொல்கிறான், மதிவாணன் நான் பள்ளிக்கு போகணுமா இல்லை பள்ளியை விட்டுட்டு பின்னலாடுன்னு சொல்லி ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போகலாமான்னு யோசிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறான். நாங்களெல்லாம் பின்னலாடை நிறுவனத்துக்குத்தான் நான் முடிவு பண்ணிட்டேன் என்றான் கவின். கவின் என்ன சொல்கிறான், நாங்களெல்லாம் பின்னலாடை நிறுவனத்திற்கு தான் போகிறோன்னு சொல்லி முடிவில் இருக்கோன்னு சொல்கிறான் கவின். என்ன குழப்பம், என்னடா குழப்பம், வாரம் சம்பளம், திரைப்படம் பார்க்க காசு கிடைக்குது, சாயங்காலமான பரோட்டா, இடையில போண்டா, வீட்டில் யாரும் திட்டுறதும் இல்லை, மகிழ்ச்சியாக தான் இருக்கும், இந்த மகிழ்ச்சி போதும். அவன் என்ன சொல்கிறான், வாரம் சம்பளம் கொடுக்குறாங்க, தேட்டருக்கு திரைப்படம் பார்க்குறோம், படம் பார்க்குறோம், சாயங்காலம் ஆனால் பரோட்டா கொடுக்குறாங்க, போண்டா கொடுக்குறாங்க, வீட்டில் யாரும் எங்களை திட்டுறதில்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அந்த பின்னலாடை நிறுவனத்துலேன்னு சொல்கிறான். கோடை விடுமுறை தொடங்கிய போது இந்த குழப்பம் மதிவாணனுக்கும் இருந்தது. நான் 4-5 நாட்கள் அக்கா வீடு அத்தை வீடு போய் வந்தேன், தொலைக்காட்சி பார்த்தும் பொழுதுபோக்கினேன். அதை நல்லா கேளுங்க, கவின் தான் பின்னலாடை நிறுவனத்தில் வேலை பார்க்குறான். மதிவாணன் என்ன பண்ணுறான், 4-5 நாள் அவன் அக்கா வீட்டுக்கு போகிறான், அத்தை வீட்டுக்கு போகிறான், அப்புறம் தொலைக்காட்சி பார்க்குறான். இப்படியே அவன் லீவை கடத்திட்டா மதிவாணன், கவின் தான் நிறுவனத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கான். நண்பன் கவின் ஒரு நாள் அழைத்தான். நண்பன் கவின் வந்து ஒரு நாள் கூப்பிட்றான் மதிவாணன்கிட்ட, சும்மா தானே இருக்க, வாடா பின்னலாடை நிறுவனத்திற்கு போகலாம், புதிய ஆடைகள் எழுதுகோள்கள் குறிப்பேடுகள் வாங்க பணம் சம்பாதிச்சிருக்கவே, இந்த விடுமுறையிலே வீட்டையும் சுமையா இருக்க வேண்டியதில்லையே, பின்னலாடை நிறுவனத்திற்கு ஆளும் வேணும், வாடா என்றான்.
அதாவது முதல்ல கவின் தான் போய் அந்த நிறுவனத்துல வேலை செய்யறான். அதுக்கப்புறம் மதிவாணனே கூப்பிடுறான், கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் கூப்பிடுறான். கூப்பிட்டுட்டு நம்ம அந்த வேலைக்கு போனா நம்ம வீட்டுல கஷ்டப்படுறது கஷ்டம்னா குறையும், நம்மளும் கொஞ்சம் வேலைக்கு போய் காசு சம்பாதிச்சா நம்மளுக்கு புதிய ஆடை வாங்கலாம், எழுதுகோள் வாங்கலாம், குறிப்பேடு வாங்கலாம், இப்படி புதுசு புதுசாக பல இது வாங்கலாம். பின்னலாடை நிறுவனத்திற்கு ஆளும் தேவைப்படுது, நீயும் வான்னு சொல்லி கவின் தான் மதிவாணனை கூப்பிட்டுருக்கான். சரி சரி என்று சேர்ந்து விட்டான், சரின்னு சொல்லி மதிவாணனும் சேர்ந்துட்டான். 1.5 மாதங்கள் ஓடிவிட்டன. பின்னலாடை நிறுவன வேலை புதுசாக இருந்தது. அதாவது அந்த பின்னலாடை வேலை நிறுவனம் வந்து மதிவாணனுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சாம். ஆடைகளை அடுக்கி கட்டும் வேலை தான், ஆடை எல்லாத்தையும் அடுக்கி கட்டுற வேலை தான், எத்தனை இருக்கு ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி அடுக்கி எல்லாம் கட்டணும். சனிக்கிழமை வாரச்சம்பளம், சனிக்கிழமை ஆனால் சம்பளம் கொடுத்துருவாங்க, ஏன்னா இது வந்து வாரச்சம்பளம் வாய்தான். 10 மணிக்கு பிற்பகலிலும் வடை, 10 மணிக்கும் மதிய நேரத்துலையும் வடை கொடுப்பாங்களாம், தேநீர் கொடுப்பாங்களாம், வடை தேநீர். இரவில் புரோட்டா தோசை என்று சுவையாக சாப்பிட முடிந்தது. நைட்டானா அங்கே என்ன பண்ணிடுவாங்களா, புரோட்டா அல்லது தோசை கொடுப்பாங்களா. அம்மா அவனது சம்பள பணத்தை பத்திரமாக வைப்பிருப்பதாக சொன்னார். செலவழிந்து போயிருந்தாலும் கொடுத்து விடுவார். அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, அவன் கொடுக்குற சம்பளத்தை வார வார சம்பளத்தை பத்திரமா வச்சிருப்பாங்களா, அதை எடுத்து செலவு பண்ணாலும் திருப்பி கொடுத்துருவாங்களாம். பள்ளி திறக்கும் போது நல்லா செலவு செய்யலாம். அவன் என்ன சொல்றான், நம்ம பள்ளி திறந்துட்டு அந்த காசை வச்சு நல்லா செலவு செய்யலாம்னு சொல்லி யோசிக்கிறான். நல்ல சம்பளம் கிடைக்கிறது, பின்னலாடை தேவை மிகுதியாக இருக்கிறது, எனவே வேலைக்கு குறைவே இல்லை. அவன் என்ன சொல்ற, நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க, நம்ம தேவைக்கு அதிகமாகவும் இருக்குதுன்னு சொல்லி யோசிக்கிறான். அதிகாரிகள் ஆய்வுக்கு வரும்போது வெளியில் அனுப்பி விடுவார்கள். அதாவது அதிகாரிகள் யாராவது செக் பண்றதுக்காக வந்தா சின்ன பசங்க வேலை செய்யும் போது வெளியே அனுப்பி விட்டுருவாங்களாம். ஒருவேளை கண்டுபிடித்து விட்டால் 15 என்று சொல்ல சொன்னார்கள். பின்னலாடை நிறுவனத்திற்கு போய்கொண்டே இருந்தால் அவனும் குழந்தை தொழிலாளிதான், வாழ்க்கை முழுவதும் தொழிலாளிதான் என்பது நினைவுக்கு வந்தது. நல்லா கேளுங்க, அதிகாரிகள் செக் பண்ண வந்தா இந்த சின்ன பசங்களை வெளியே அனுப்பிடுவாங்களாம். அப்படி அவங்க கண்ணில் மாட்டிட்டாலும் அவன் 15 சொல்லி பொய் சொல்ல சொல்லியிருக்காங்க. தொழிலாளியாக இருப்பது கேவலம் இல்லை, ஆனால் படிக்கிற வயதில் வேலை தேவையா? மருத்துவர், பொறியாளர், வெளிநாட்டு வேலை என்று அவனுக்குள்ளும் கனவுகள் இருந்தன. அதாவது மதிவாணன் என்ன சொல்ற, படிக்கிற வயசுல நம்ம வேலை பார்க்குற, இருந்தாலும் இது வந்து ஒரு குழந்தை தொழிலாளர் அடிப்படையாக வச்சு சொல்றாங்க. ஏன்னா இப்போ வந்து குழந்தை தொழிலாளர் சின்ன வயசுலேயே நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்கன்னா உங்க கவனம் ஃபுல்லாக என்ன ஆயிரும், வேலையில சம்பார் காசை பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஏன் படிக்கணும், சம்பாதிக்கலாமேனு சொல்லி அதுலேயே உங்க ஈடுபாடு போயிடும். அப்புறம் கடைசி நீங்கள் என்ன ஆயிடுவீங்க, இந்த மாதிரி தொழில் தான் செய்வீங்க. அதாவது அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீங்கள் சின்ன வயசுலேயே படிக்கணும்னு சொல்ல வராங்க. இதிலேருந்து படித்தாதான் மருத்துவராகலாம், பொறியாளராகலாம், வெளிநாட்டில் வேலை செய்யலாம் என்று அவங்கவுங்களுக்குள்ள திறமையை அவங்கவுங்க வெளிக்காட்டலாம்னு சொல்கிறாங்க. இதிலேருந்து படித்தால் வேறு வேலை பார்க்கலாம், அதிகமாக சம்பளமும் கிடைக்கும். நல்லா படித்தா வேறு வேலை நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளமும் கிடைக்கும். அப்படி இல்லைட்டு என்ன ஆகும், இதே சம்பளத்தில் தொழிலாளர் வேலை தான் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். படித்து விட்டு சொந்தமாக தொழில் செய்யலாம். அப்படி இல்லாமல் இந்த வயதிலிருந்து தொழிலாளியாகவே வாழ்க்கையை கடத்துவதா சிந்தித்தான். என்ன ஆச்சுன்னா, மதிவாணன் சிந்திக்கிறான், இப்படியே நம்ம என்னாச்சு, இப்படியே பின்னலாடை நிறுவனத்திலே வேலை பார்த்தா கடைசி வரை இப்படியே தான் வேலை பார்க்க முடியும். சொந்தமாக எந்த தொழிலும் தொடங்க முடியாது, அதிக சம்பளமும் கிடைக்காது, நல்ல வேலைக்கும் போக முடியாது. இப்படியேவோ நம்ம காலத்தை கடத்தலான்னு சொல்லி சிந்திச்சுட்டு இருக்கான். கல்வி அறிவு முதன்மையானது, ஒரு பட்டமாவது வாங்க வேண்டும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் கல்வி முக்கியம், கண்டிப்பாக ஒரு பட்டமாவது எல்லாரும் வாங்கணும். எதிரில் இருந்த விளம்பர பலகை கண்ணில் பட்டது. அவன் நின்று பேசிட்டு இருக்காங்களா, ரெண்டு பேரும் எதிராக ஒரு விளம்பர பலகை வந்து அவன் கண்ணுக்கு படுது. அதில் அம்பேத்காரும் அப்துல் கலாமும் தென்பட்டன. அந்த விளம்பர பலகையில யார் இருக்கா, அம்பேத்காரும் இருக்காங்க, அப்துல் கலாமும் இருக்காங்க. அவர்களை போல் உயர வேண்டும் என்றால் படிப்பு வேண்டும். படிப்பு இல்லாமல் உயர முடியுமா, படிப்பு அடிப்படை தேவை. படிச்சாதான் நம்ம அவங்கள மாதிரி படிச்சாதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். படிப்பு இல்லேட்டா நம்ம அடிப்படை தேவையை கூட நம்மளால் நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்றாங்க. பள்ளிக்கு போகவில்லை என்று சொன்னாலும் அப்பா சரி என்பார், சம்பளம் வருதே என்பார். இந்த குறைந்த சம்பளத்திற்காக படிப்பை தொலைப்பதா, போண்டாவும் வடையும் புரோட்டாவும் வீட்டில் கிடைக்காதா, அவற்றுக்கு அடிமையாவதா, தலையை உலுக்கி கொண்டான் மதிவாணன். மதிவாணன் என்ன யோசிச்சுட்டு இருக்கான், பள்ளிக்கு போகாம குறை, இங்க அப்பா ஒப்பு நான் பள்ளிக்கு போல வேலைக்கு போறேன்னா அப்பா சரிதான் சொல்லுவாங்க, ஏன்னா சம்பளம் வருதேன்னு. ஆனா இந்த குறைஞ்ச சம்பளத்துக்காக படிப்பை விடுறதா, போண்டா வடை பரோட்டா எல்லாம் வீட்டுல கிடைக்காதா, இதுக்காக நம்ம அடிமையாக இந்த வேலைக்கு போகணுமான்னு சொல்லி சிந்திக்கிறான் மதிவாணன். வரும் பேருந்துகள் நிரம்பி விழுந்து நாம யோசிச்சுக்கிட்டே நிக்கிறான். ஒவ்வொரு பேருந்து நிரம்பி வழிஞ்சு போய்கிட்டே இருக்கு, ஏன்னா 2 நாள் ஸ்கூல் திறக்க போறாங்க,
அவள் இந்த நிறுவனத்திலே இருக்கலாமா பள்ளிக்கு போகலாமான்னு யோசிக்கிறான். ஏன்னா படிப்பு தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், வேலை படிச்சு முடிச்சா எப்படிப்பட்ட வேலை வேணாலும் கிடைக்கும், அதான் அவன் யோசிக்கிறான். ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் மிகுதியான கூட்டம், பேருந்தி நுழைவது ஒரு விளையாட்டு சாதனை. என்னாச்சு ஒவ்வொரு நாளும் இப்படிதான், ஏன்னா பேருந்துல கூட்டமா இருக்கும், பேருந்துக்குள்ள நுழைஞ்சு வீடு போய் சேர்றதே ஒரு பெரிய சாதனைன்னு நினைக்கிறான். பின்னலாடை நிறுவனத்திற்கு போனால் உடையெல்லாம் கசிஞ்சு அழுக்காகி விடும், அதாவது அந்த நிறுவனத்துல வேலைக்கு போனா ட்ரெஸ் அதாவது சட்டையெல்லாம் அழுக்காய் இருக்குமா. இரவும் இதே நிலைதான், இரவானால் வேற சட்டை மாத்தினாலும் அதே நிலைதான். பேருந்து ஒன்று வந்தது, கூட்டம் பிதுங்கி வழிந்தது. கவின் மதிவாணனின் கையே இழுத்தான், கூட்டம் தான் ஆனா போயிடலாம். கவின் என்ன சொல்றான், இப்படியே யோசிச்சுட்டு இருக்காதவா வண்டியில ஏறும், இப்படி ஏறி எல்லா வண்டியும் இப்படி கூட்டமா தான் இருக்கும், நம்ம வேமா ஏறினா வீடு போய் சேர முடியும், வா போலாஞ்சலி கையை பிடிச்சி இழுத்துட்டு போறான் கவின் மதிவாணனை. மதிவாணன் தன் அருகில் வந்து நின்ற முதியவரே பார்த்தான். மதிவாணன் என்ன பண்றான், பக்கத்துல வந்து நின்ற முதியவரை பாக்குறாங்க. முகம் இடுங்கி இருந்தது, மல்லிக்கப்படாத முகம், சோர்வாக இருந்தால் இது நல்லூர் போகுமா என்று கேட்டார். மதிவாணன் கிட்ட அந்த பெரியவர் என்ன கேட்கிறாங்க, இது நல்லூர் போகுமான்னு கேட்கிறாங்க. மதிவாணன் வந்து நின்ற பேருந்தே பார்த்தான். முதியவரின் பார்வை அக்கம் பக்கம் இருந்த சிறுவர்களின் மீது இருந்தது. என்னப்பா இது நல்லூர் போகுமா, அதாவது முதியவர் என்ன சொல்றாங்க நல்லூர் போகுமான்னு கேட்கிறாங்க. ஆனா முதியவர் அங்க சுத்தி முத்தி பார்த்துதான் சிறுவர்கிட்ட கேட்கிறாங்க. அவர்களுள் ஒரு சிறுவன் பேருந்தின் முகப்பை கூர்ந்து கவனித்தான், எதுவும் பேசாமல் புன்முறுவல் வந்தது. அங்குள்ள சிறுவன் என்ன பண்றான், வேற ஒரு சிறுவன் வந்து பாக்குறான், பார்த்துட்டு லைட்டா சிரிக்க மட்டும் செய்யறான். என்னப்பா போகுமா என்று மீண்டும் கேட்டார் அவர். அந்த முதியவர் என்ன கேட்கிறார், தம்பி உன்ட்ட தான் கேட்கிறான் போகுமான்னு சொல்லி ஒரு சிறுவர்கிட்ட கேட்கிறார். யாருக்கு தெரியும், எங்களுக்கு படிக்க தெரியாதே என்று கூறியபடியே ஒரு சிறுவன் முகத்தை திருப்பி கொண்டான். ஏன்னா பஸ்ல வர்றவங்க பாதி வேறு, குழந்தை தொழிலாளி படிக்காம வேலைக்கு போறவங்க. அந்த முதியவர் வந்து அங்க உள்ள சிறுவர்கிட்ட தான் கேட்கிறாங்க. அந்த சிறுவர் என்ன சொல்றாங்க, யாருக்கு தெரியும் அப்போன்னு சொல்லிட்டு தும்மோனானா, எனக்குனா படிக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு முகத்தை திருப்பிக்கிட்டானா அந்த சிறுவன். சின்ன பசங்களா இருக்கிறீங்க, இது கூட படிச்சு சொல்ல தெரியாதா, அந்த முதியவர் என்ன கேட்கிறாங்க அந்த சிறுவர்கிட்ட. இவ்வளோ சின்ன பசங்களா இருக்கீங்க, படிச்சு கூட எனக்கு சொல்ல மாட்டீங்களான்னு சொல்லி கேட்கிறாங்க. ஒருவன் வெறுப்புடன் இடம் வரைந்தான், பெரியவரே இதை படிக்க கூட உங்களுக்கு தெரியாத ஓ வென்று கேலியாக ஓசை வந்தது. சிரித்தார்கள். அவன் என்ன பண்றா, கோபமா இன்னொரு சிறுவன் சொல்றான், உனக்கு படிக்க அதாவது உங்களுக்கு படிக்க தெரியாதான்னு சொல்லி கேலியா சிரிக்கிறாங்களாம். இதை கவனித்து கொண்டிருந்த மதிவாணன் அவன் அருகே சென்றான். இந்த பேருந்து நல்லூர் போகாதுங்க, நல்லூர் பேருந்து வந்தான் சொல்றேன் என்றான். அதாவது இது எல்லாத்தையும் மதிவாணன் பாக்குறான். மதிவாணன் வந்து பேருந்துல ஏறல, கவின் இழுத்துட்டு போனாலும் மதிவாணன் அந்த ஸ்டாப்லதான் அந்த பேருந்து நிறுத்தத்துலதான் இருக்கான். அந்த முதியவரை பார்த்துட்டு சொல்றான், இந்த பேருந்து நல்லூருக்கு போகாதுங்க, நான் எந்த பேருந்து வரும்னு சொல்லி நான் சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்றான் அந்த முதியவர்கிட்ட. சரி தம்பி, முதியவருக்கு படிப்பு இல்லை, முதியவருக்கு தான் படிக்கல, பேருந்தில் எழுதி இருப்பதை படிக்க முடியவில்லை, இந்த வயதிலும் அவமானப்படுகிறார். என்னாச்சு அவருக்கு, அந்த முதியவருக்கு படிக்க தெரியாதனாலதான் இப்படி அவமானப்படுறாங்க, கல்வியறி இல்லாமல் போய்விட்டால் நானும் இப்படிதான் வாழ்க்கை முழுவதும் அவமானப்பட வேண்டும், நல்ல கல்வியறிவு தலை நிமிர்ந்து நிற்க வைக்கும், நல்ல படிப்பு தான் சிறந்த மனிதனாக்கும் என்ற எண்ணம் வந்தது. மதிவாணன் யோசிக்கிறான்ல படிக்கணுமா வேலைக்கு போகணுமான்னு. மதிவாணனுக்கு இப்போ ஒரு தெளிவான முடிவு வந்துருச்சு, இப்படி நம்ம படிக்கிறது முதியவர் நிலைமை தான் நம்மளுக்கு வரும், அதனால கண்டிப்பா படிக்கணும்னு சொல்லி படிச்சாதான் நம்ம வாழ்க்கை முன்னேற முடியும், நல்ல மனுஷனாக்க முடியும்னு சொல்லி யோசிக்கிறான். பேருந்துகளின் ஓசை காதே அடைத்தது, பேருந்தோட சத்தம் காதை அடக்கிதா, விறுவிறு என்று நடக்க தொடங்கினான். டே குரல் கவினிடம் இருந்து வந்தது. அவன் வேமா நடந்து போறான், குரல் வந்து கவின் வந்து டேன்னு சொல்லி சத்தம் போடுறான். எங்கடா போற பள்ளிக்கு, பள்ளி திருக்கிறதுக்கு இன்னும் இரண்டு நாள் இருக்கே. அவன் என்ன சொல்றான், வேமா போறான். கவின் கேக்குறான், எங்கடா போயிட்டு இருக்க, பஸ் இங்க நிக்குது, நீ எங்க போறேன்னு சொல்லி கேக்குறான். பள்ளிக்கு போறேன்னு சொல்றான் அது கவின்னு சொல்றான், பள்ளி திறக்க இன்னும் ரெண்டு நாள் இருக்கே, பள்ளிக்கு போறண்டா. அவன் என்ன கேக்குறான், மறுபடியும் என்ன சொல்றான், பள்ளிக்கு போறண்டான்னு. சாலையை கடந்த போது மதிவாணனுக்கு பெருமூச்சு வந்தது. ஒரு ரோட்ல இருந்து மற்றொரு ரோடு, அதாவது ஒரு சாலையிலிருந்து மற்றொரு சாலைக்கு அவன் கடக்கிறான். கடக்கும் போது பெருமூச்சு வந்துச்சான். ரெக்கையை கட்டி கொண்டு பறப்பது போல் இருந்துச்சு, ரெக்கையை கட்டிட்டு பறக்கிறது போல் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சான். இப்படியே பறந்து போய் யாரும் இல்லா பள்ளியை வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று போல் இருந்தது அவனுக்கு. யாரும் இல்லாத பள்ளியை வேடிக்கை பார்க்கணும் போல இருந்துச்சான். ஏன்னா அவன் தெளிவான முடிவுக்கு வந்தான், படிச்சாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டான். இப்ப நூல்வெளியை பத்தி பார்ப்போம். இக்கதையை எழுதியவர் சுப்ரபாரதமணியன். இவர் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை, புதினம், கட்டுரை முதலியவற்றை எழுதியுள்ளார்.
கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருகிறார். அவங்க கனவு என்னும் இதழை நடத்திட்டு வராங்க. இவங்க என்னென்ன எழுதியிருக்காங்கன்னா, குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, இயற்கை வளங்களை பாதுகாத்தல் சொல்லி முதலிய சிறுகதை, புதின கட்டுரை போன்றவற்றின எழுதியிருக்காங்க. பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமண், கதை சொல்லும் கலை உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்காங்க. இவங்க மெயினாக எழுதின நூல் என்னென்னா பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமண், கதை சொல்லும் கலைஞரி முதலிய நூல்கள் எல்லாம் எழுத்திருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, குழந்தை தொழிலாளரை பற்றி, குழந்தை தொழிலாளர் முறை ஒழிக்கணும், ஏன்னா சின்ன வயசில் கண்டிப்பாக படிக்கணும், படித்தாதான் உங்கள் வாழ்க்கை முன்னேற முடியும். இப்போ படிக்காதனால அந்த பெரியவர் ரொம்ப அவமானப்பட்டாங்களா, அந்த நிலைமைக்கு நீங்களும் ஆளாகக்கூடாது. அதனால இளமையில் தான் படிக்கிற பருவம், அதனால நீங்களும் நல்லா படித்து வாழ்க்கையில் முன்னேறன்னு சொல்லி இந்த கதையை மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாருக்கும் இந்த காணொலி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலியில் அடுத்த படத்தை பற்றி பார்ப்போம். இன்றைய பொன்மொழி, உண்மையான அன்பு உன்னிடம் இருந்தால் உன்னை விட்டு விலகி செல்பவரே நஷ்டவாளி, அவரே அதிகம் கவலைப்பட வேண்டும், நீ அல்ல. நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்தா எல்லாம் லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க.